இல்லை ரோலெக்ஸ், ஐ டோன்ட் லைக் திஸ். ஆனால் ரோலெக்ஸ் கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன். அவங்க வந்து லிரிக்ஸ் இருந்தால் அவங்க ஃபுல்லாக பாடுறாங்க, நான் பார்த்துருக்கேன். போரா இருக்கா நான் பேசுறது? நோ நோ பசிரா சிஸ்டர், நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஷாஷா அக்கா சும்மா லொலாய்க்கு ஏன் சொல்கிறாங்க? ஏன் சொல்கிறீங்க பசிரா சிஸ்டர் ஏன்? நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, எதுக்கு பசிரா சிஸ்டர் அப்படி கேட்குறீங்க? போராலாம் இல்லை, நீங்கள் பேசுகிற பாயிண்ட் கரெக்டாக தான் பேசுகிறீங்க. நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்க சுஜா சிஸ்டர் லைவ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நம்ம அவங்க வந்தால் தானே அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஏதாவது பேசலாம். வரமாட்டாங்களே, நம்ம லைவுக்கு வருவாங்க, இந்நேரம் வந்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவான மைண்டு தான் பாவம். சாக்கா சும்மா சொன்னேன். சரி சரி ரோலெக்ஸ் ஒயர் யூ க்ரையிங்? அப்படி இல்லை சிஸ்டர், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஓகே, ஐ அக்செப்ட். அவங்க ஆல்ரெடி அழுதுட்டாங்க வேறு லைவில். ஸோ பாவம். சரி நம்மகிட்ட தான் நம்பர் இருக்குல்ல, நான் கால் பண்ணி பேசுகிறேன். மறந்து போயிட்டேன் பாருங்கள், நம்பர் இருக்கிறது எவ்வளோ அறிவில்லை எனக்கு. அதுக்கு ஏன் அழுகுறீங்க ரோலெக்ஸ்? சா சிஸ்டரே ஸ்மூத்தாக எடுத்துக்கிட்டாங்க, நீங்கள் அழுகுறீங்க ரோலெக்ஸ். அதோட லைவ் போட்டால் இப்படி ஆயிடுச்சு. ஓ, வேற லைவ்ல இருந்தும் அழுதுட்டு இங்கே வந்திருக்காங்களா? ஓகே பசிரா சிஸ்டர், நான் பார்க்குறேன், உங்களுக்கு கால் பண்ணி பேச முடியுதான் பார்க்குறேன். எடுக்கிறாங்களா பா? எடுத்தாங்கன்னா பேசலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுடுறேன். அவங்க லைவ் வர மாட்டேன்னு சொன்னாங்க 2 டேஸ்க்கு. ஓ, 2 டேஸ் தானே, அதுக்கப்புறம் போடுவாங்கள்ல, விடுங்க போட்டு. நான் அழுவேன், நான் அழுவேன்னு அழுகிற இமோஜிலாம் அனுப்பணும். எதுக்கு பல்ல கடிக்கிற இமோஜி அனுப்புறீங்க ரோலெக்ஸ்? ரோலெக்ஸு ரோலெக்ஸு மா, அந்த தோசை சாரி தோசை இல்லையோ, அந்த கேழ்வரகு தோசை ஊத்துமா சாப்பிடலாம். அழுங்க அழுங்க, உங்களை யார் அழுக வேணான்னு சொன்னா அழுங்க. ஆமா அது பிளவுஸு, அவன் அங்க இருக்கான் பெட்டிக்குள்ள விடியம்ல இருக்கான். இங்க பேரு இந்த பெட்ஷீட். ஆமா நான் என் சைஸுக்கு தைப்பேன், புடிச்சு தரேன் போட்டுக்கோ. கேழ்வரகு மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி தோசையை ஊத்து. எது கருகி போன தோசையா? இல்லை இல்லை, கருகி போன தோசை இல்லை. ஆமாம், என்னம்மா இவ்வளோ அறிவோட வேலை செஞ்சுருக்க, வெரி குட்மா. அச்சோ இந்த லைவு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கட்டும், இந்த சீரியஸாக எடுக்கக்கூடாது. ஆ அம்மா, ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படிமா போவோம்? அறிவு இருக்காம்மா, அரைச்சிட்டு இப்போ காலையில் அரைக்கிறம்மா தோசை மாவு. தோசைம்மா உளுந்து வாசனை வருது, காலில் அரைச்சிட்டு நைட்டு தான் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் தானே ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஒக்கமாக்கா, ஏய் மீன் வாசனை வந்துருச்சாடா உனக்கு, உள்ளேருந்து ஓடி வரான். சீரியஸாக எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் இன்வைட் பண்ணிடணும், லிமிட் பண்ணிடணும். எது கருகி போன தோசையா? இல்லை இல்லை, கருகி போன தோசை இல்லை, அது என்ன தெரியுமா? ஹே வெள்ளச்சி வேற வந்து உட்காந்துருக்க, எப்போ அதை அதை தான் காமிச்சியா? நான் கால் பண்ணி தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே, சா சிஸ்டர் அவளுக்கு அவங்க நல்லா அழுவாங்க, அமெரிக்கா டிக்கெட் போட்டு போய் அழுவாங்க. ஓ சாஷாக்கா, எக்கோ என்ன ஒரு நல்ல எண்ணம், இவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட்றானா, என்னடா நடக்குதுங்க? யாருமே வரமாட்டாங்க, இப்படி ஏதாவது வேலை இருந்தாதான் லைவ்ல வந்து இன்ட்ரெஸ்டா போயிருந்தது. ஃபுட்டு இல்லடி, காலி ஆயிடுச்சுடி, இன்னைக்கு போய் வாங்கணும்டி. ஹாய் விக்கி,